6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233 3923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். கேரளா திரையுலகம் மற்றும் சீரியல் தொடர்களில் நடித்து பிரபலமானவங்க தான் அஸ்வதி பாபு. மிகச்சிறந்த நடிகை. இவங்களுக்கென தனி ரசிகர் பட்டாளமே கேரளாவில் இருக்குது. அதிலும் சினிமாவை விட இவங்க சீரியலுக்கு வந்த பிறகுதான் நிறைய ரசிகர்கள் சம்பாதிச்சாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய நடிப்பை பார்த்துவிட்டு அனைவரும் தங்கள் வீட்டு பெண் போலவே நினைக்கும் அளவுக்கு திறமையான நடிகையாக ஒளிந்திருந்தாங்க. ஆனால் சில காலங்களிலே இவங்க மீது நிறைய விமர்சனங்கள், சர்ச்சைகள், புகார்கள் ஒவ்வொன்றாக விடுச்சுது. முதன் முதல்ல இவங்க சிக்கியது கடந்த 2018 இவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்தாங்க. அந்த அடுக்குமாடி குடியிருப்புல பெண்களை போதைக்கு அடிமையாக்கி பாலியல் தொழில் செய்ததாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. அந்த புகாரின் பேர்ல போலீசார் அதிரடி ரைடு நடத்தி அந்த வீட்டுல விபச்சாரம் நடப்பதையும் உறுதி செஞ்சிருக்காங்க. பிறகு நடிகை அஸ்வதியை கைது செய்து ஜெயிலுக்கும் அடைச்சிருக்காங்க. அதற்கு பிறகும் கூட பல சர்ச்சைகள்ல இந்த நடிகை சிக்கி கொண்டே வந்தாங்க. இப்போதும் போலீஸ்ல சிக்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு காதலன் இருக்கிறான். அவனுடைய பெயர் நவுபல். நேற்று ரெண்டு பேருமே புல் போதையில இருந்திருக்காங்க. அதே போதையில காரை அதிவேகமாக ஓட்டி சென்றுள்ளதாக சொல்லப்படுது. கொச்சி குசாத் சந்திப்பு சாலையில தறிக்கட்டு சென்றதுல அந்த கார் பைக் மற்றும் சாலையோரம் தடுப்பு கல்ல உரசியபடி அதிவேகத்துல போயிருக்கு. இதனால சாலையில சென்ற பொதுமக்களும் மற்ற வாகன ஓட்டிகளும் பதறியிருக்காங்க. வேறு எங்கும் சென்று அந்த கார் விபத்தை ஏற்படுத்தி விட கூடாது அப்படின்றதுக்காக வாகன ஓட்டிகளே போலீஸுக்கு தகவல் தந்துவிட்டு பின்னாடியே காரை விரட்டி கொண்டு போயிருக்காங்க. நடு ரோட்ல நடந்த இந்த சேசிங்கை பார்த்தால் சினிமாவில் பார்ப்பதை போலவே இருந்திருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த காரை விரட்டி சென்ற வாகன ஓட்டிகள் நடிகையோட காரை முந்தி சென்று இடமறித்து விட்டுருக்காங்க. வாகன ஓட்டி காரை வழிமறித்து விட்டா அவர்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக காரை அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில கீழே இறக்கிருக்காங்க. ஆனா கீழே கடந்த பெரிய பெரிய கல் குத்தியதுல முன்பக்க டயர் வெடிச்சிருக்கு. அதனால அதற்கு மேல காரை நகர்த்தி செல்ல முடியாம அங்கேயே வசமாக சிக்கியிருக்காங்க. அஸ்வதி அதற்குள்ள வாகன ஓட்டிகள் விரைந்து வந்து காரை மடக்கி பிடிச்சிருக்காங்க. காருக்குள் நடிகை இருப்பதை அறிந்ததுமே கூட்டம் கூடியிருக்கு. நடிகை அஸ்வதியும் அவரது காதலனையும் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சிலர். இதை பார்த்து ஆத்திரமடைந்த அஸ்வதி காருக்குள்ள இருந்து கீழே இறங்கி வந்து வீடியோ எடுத்தவர்களிடம் வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க. இதனிடையே போலீசாருக்கு தகவல் சென்றிருப்பதை அறிந்ததும் அவர்கள் வருவதற்குள்ள அங்கிருந்து தப்பித்து செல்வதற்காக ரெண்டு பேருமே வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பகுதியில இருந்து ஒரு கடைக்குள்ள ஏதோ பொருட்களை வாங்க வந்த வாடிக்கையாளர்கள் போல பதுங்கி கொண்டிருக்காங்க. ஆனா அதற்குள்ளாகவே திருக்காக்கரை போலீசார் வந்திருக்காங்க. இருவரையும் கடைக்குள் நுழைந்து மடக்கி பிடித்து அழைத்து சென்றிருக்காங்க. விசாரணையும் ஆரம்பமான ரெண்டு பேருமே போதையில இருந்தது தெரிய வந்திருக்கு. அதனால இருவருக்கும் பரிசோதனை நடத்தி அதை உறுதிப்படுத்தியது போலீசார். பிறகு அஸ்வதி அவரது காதலன் இருவரையும் கைது செய்து கோர்ட்ல ஆஜர்படுத்தி உள்ள தள்ளியிருக்காங்க. இப்படி போலீஸ்ல இரண்டாவது முறையாக சிக்கி இருக்காங்க அஸ்வதி. பாலியல் தொழில் செய்யும் போது போதை பொருள் இவருக்கு எப்படி கிடைத்தது, சப்ளை செய்தது யார் அப்படின்ற விசாரணை நடந்திருக்கு. இப்போதும் அது தொடர்பான விசாரணையை அஸ்வதியிடம் மேற்கொண்டிருக்காங்க. நடு ரோட்ல அஸ்வதி காரை சேஸ் செய்து பிடித்த நிகழ்வு பெரும் பரபரப்பை கேரளாவில் ஏற்படுத்தியிருக்குது.